ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் கையில் வச்சுக்கோங்க, மீதி லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னே சேர்ஸில் ஒரு போட்டு போர் கிடையாது, சேர்ஸ் வாழைப்பழம் மாதிரி இருக்கேன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி லட்டு மாதிரி இருக்கு வந்து பார்த்து எடுத்துருக்கோம். I'll never get tired of the enemy. Got them both pulled tight in front of me. I'm a hunter. என்ன பண்ணு பண்ணி கொடுத்துற ரேட் ஃபைனான்ஸ் ஒன்று ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். Hear the shadows follow me over the hills in the evergreen. Trade my soul for a chance. அடுத்து ஜிபி முத்து லெவல்ல ஃபேமஸ் ஆக கொண்டு வர போறேன். ஜிபி முத்து மாதிரி into the wild. இது ஃபைனலா 1,05,000 ரூபாய்க்கு தரேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மதுரை போகக்கூடிய மெயின் ரோட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம மோட்டார்ஸ் அமைஞ்சிருக்கு. ஐஸ்வர்யா பெட்ரோல் பல்க் இருக்கு, அதோட ஆப்போசிட் சைட்ல தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஓனரும் வந்துட்டாரு, நம்ம வரையும் வந்து நம்ம வந்து தெரியாது, அவங்கள்ட்ட கேட்போம் இப்போ என்னென்ன வண்டிலாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஐயா எப்படி இருக்கீங்க? இப்போ என்னென்ன வண்டிலாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்கலாம்னு சொல்லி தான் நேரில் வந்துட்டோம். திடீர் விசிட்டாக இருக்கா அப்படி அப்படியே நீங்கள் சொல்லவே இல்லை, நீங்கள் கூப்பிடலானாலும் நாங்களே என்ட்ரி ஆகிட்டோம். சரி, இப்போ என்னென்ன வண்டிலாம் எடுத்துருக்கோம்? எல்லாம் லோடு வண்டி நிறைய நீங்கள் வாங்கின பின்னாடி. சரி வாங்க போய் பார்க்கலாம். நிறைய வண்டி இப்போ லோடு வண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இவங்களை அடிச்சுக்கல ஆள் இல்லை, அவ்வளோ வண்டி வந்து எடுத்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட இப்போ கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து அல்டிமேட்டடாக நிறைய வண்டி வந்து எடுத்துருக்காங்க. ஸ்மால் வண்டியிலேருந்து லோடு வண்டியில் ஹை வேரியண்டட் வரைக்கும் ஈச்சர் வரைக்கும் வந்து இப்போ வந்து அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது போகவே நிறைய வண்டிகள் வந்து அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன வண்டிலாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் ஸோ பிரம்மா மோட்டார்ஸினுடைய ஓனர் மணிகண்டன் சார் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம இன்றைக்கான வீடியோவில் போகலாம். ப்ரோ இப்போ என்ன மாதிரி வண்டிகள்லாம் நம்ம எடுத்துருக்கோம், எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கோம், போனட்டே ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் பெரிய வண்டி ஃபுல்லாக ஈச்சரில் 1095-11 டன் எங்கிட்ட ஒன்று நிற்குதுண்ணே. கண்டன வண்டி 2016 மாடலில் 19 அடி ஈச்சர் ஒன்று நிற்குதுங்கண்ணே. அது இல்லாமல் 2009 இந்த வீடியோவில் ஒரு 6-7 வண்டி வந்திருக்காதுங்கண்ணே. நான் வட்ட வட்டம் சொல்கிறது தான், ஒரு 6-7 வண்டி வந்திருக்காது. ஆனால் இருந்தாலும் எல்லாம் வெளியில் எங்களுக்கு ஃபுல்லாக வேலை நடந்துகிட்ருக்குண்ணே. எல்லாம் பாடி ஒரு வண்டி பாடி கட்டிகிட்ருக்கு. மேக்ஸ் பிக்கப் 2007 ஒன்று இருக்குண்ணே, 9 பிக்கப் ஒன்று இருக்குது, 2009 பிக்கப்புண்ணே, சின்ன பிக்கப் தான். சிட்டி பிக்கப் 2020 ஒன்று இருக்குங்கண்ணே. பெரம்பலூர் நம்பர் ஒரே ஓனர்ண்ணே. அதே மாதிரி ஈச்சர் 11 டன் இருக்குங்கண்ணே, 2016 மாடல் 19 அடிண்ணே, ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம். நிறைய வண்டி இருக்குண்ணே, உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ நம்ம எடுத்து கொடுத்துருவோம். ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணித்தரேன், லோக்கல் ஃபைனான்ஸை நாங்கள் சொந்த ஃபைனான்ஸே பண்ணித்தரேன். ஒரு ஆளுக்கு லோக்கலில் ஃபைனான்ஸ் இருந்துச்சு நாங்கள் சொந்த ஃபைனான்ஸ் பண்ணித்தரோம், தெரிஞ்ச ஆளாக இருந்தால் லோக்கல் நாங்கள் சொந்த ஃபைனான்ஸ் பண்ணித்தரோண்ணே. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஈக்குவிட்டா சோளமானில் எதுனாலும் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் ஃபைனான்ஸ். எங்களை பொறுத்த லோடு வண்டி உங்களுக்கு என்ன வண்டி தேவையோ நம்ம எடுத்து கொடுத்தோம். சூப்பர் ஏசி, மின்ட்டு, கேரி, மெகா எக்ஸல், ஏசி எக்ஸலு, என்ன வண்டினாலும் இந்த அல்ட்ரா, பாரத் பென்ஸ், எல்லா வண்டி உங்களுக்கு என்ன வண்டி தேவையை எடுத்து கொடுத்துருவோண்ணே. எங்களை பொறுத்தளவு வண்டி குவாலிட்டியாக இருக்கும், வண்டி ஜெனியூனாக இருக்கணும். மற்ற ஆள் மாதிரி இந்த சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் பார்த்துட்டு எங்கிட்ட நீங்கள் வந்து வண்டி எடுக்கலாண்ணே. அந்தளவுக்கு மற்ற ஆள் மாதிரி இந்த பிரச்சனை இருச்சுனா எதுவுமே எங்கிட்ட இருக்காதுங்கண்ணே. நீங்கள் வண்டியை பொறுத்தளவு எல்லாம் செக் பண்ணி தான் எடுப்போனே. மொதல் போலீஸ் கேஸ் இருக்கா, எஃப்ஐஆர் இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு தான் வண்டியை செக் பண்ணி தான் நாங்கள் வண்டி எடுப்போனே. மொதல் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ணுவோம், பண்ணி கொடுத்துருவோம். ரேட்டை பற்றி நீங்கள் பயப்பட வேணாண்ணே, ரேட்டு வந்து எல்லாம் டீலர் ப்ரைஸ் தான் வண்டி கொடுக்குறோங்கண்ணே. என்கிட்ட 35 வண்டி 40 வண்டி இருக்குங்கண்ணே, உங்களுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணி தரேன். ரேட்டு அந்த கம்பெனியில் உள்ளே நிற்குது, எல்லாம் வேலை நடந்திருக்கு. இந்த கண்டிஷனில் பார்த்தா அவங்க பிடிக்காதுங்கண்ணே. அந்த வண்டி நான் வாயினால் சொல்லிடுறேன், ஆனால் அந்த இதை பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு பேஸ்ட்டு லப்பம் பார்த்து நிப்பாடிருப்பாங்க, பெயிண்டிங் அடிச்சிருப்பாங்கண்ணே. ஆனால் லோடு வண்டியை பொறுத்தளவு சின்ன சின்ன தட்டல் முட்டல் இருக்க தான் செய்யும். ஒரிஜினாலிட்டிலாம் சொல்லிலாம் விற்க மாட்டேன். வண்டி இருக்க கண்டிஷன் தான், வண்டி நார்மல் கண்டிஷன் தான் எல்லா வண்டியும். அதை பொறுத்தளவு வண்டி நான் குவாலிட்டியாக இருக்குது, ஷோரூம் கண்டிஷன் லட்டுமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். வண்டி இருக்கிறது இருக்க கண்டிஷன் தாங்கண்ணே. லோடு ஒன்றா லைட்டாக 2-3 டச்சப் ஆயிருக்கோண்ணே. ஆமாங்கண்ணே, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ணுவோம், ரேட்டு பண்ணி கொடுத்துறேன். ரேட் நேஷபிள் பண்ணி என்ன பேசணும் பேசி பண்ணி தரேங்கண்ணே. ஆனால் எங்கள்கிட்ட சீட் கவரு உள்ள எல்லாமே வேலைக்கு ஆள் இருக்குங்கண்ணே, வந்து பாருங்கண்ணே. ஆமாண்ணே, எல்லாமே சீட் கவரு, டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங்கு எல்லாமே எங்கள்கிட்ட ஆள் இருக்குது. வெளியிலலாம் கொண்டு போகிற கிடையாது, உங்களுக்கு என்ன திருப்தியும் நான் பண்ணி கொடுத்துறேன். இந்த வண்டியில் எனக்கு இந்த சீட் கவர் வேணும், பண்ணி தரணுமா, பண்ணி கொடுத்துறேன். உங்களுக்கு என்ன திருப்தியும் நான் பண்ணி கொடுத்துறேனே. எல்லாம் விதவிதமாக வண்டிக்கேற்ற மாதிரி கலர் கலராக போட்டு பாடிருப்போனேன் ஜம்முன்ட்டு. ஸோ பேசினே கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போது லோடு வண்டி வந்து நிறைய வண்டி எடுத்துருக்காங்க, ஃபினான்ஸ் சப்போர்ட்டை வந்து கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. இவங்களோட அப்டேட் இனி வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் செய்யப்படும். ஸோ இப்போ என்னென்ன வண்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மணிகண்டன் ப்ரோ வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லுவாங்க, நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் 2018 ஈச்சர்ண்ணே, 2018 ஈச்சரு 18-12 மாதம் வண்டிங்கண்ணே.
எஃப்சி இன்சூரன்ஸ் தானே ஒரு 1.5 இருக்குது, 10.95 ரூபாண்ணே, 14 அடி கிடையாது, 14 அடி வண்டிக்குண்ணே. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது, 1,04,000 ரோடி இருக்குண்ணே. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குண்ணே. தொட்டி கிட்டி எல்லாம் பாருங்கண்ணே. கொஞ்சம் டயர்லாம் 6 டயர் ஒரிஜினல் டயர்னே, ஸ்டெப்னி யூஸ் பண்ணவே இல்லைண்ணே, ஸ்டெப்னி பிரிக்கவே இல்லை. அப்படியே புதுசாக இருக்குது, புது பேட்டரி போட்டிருக்கேண்ணே. புது பேட்டரிக்கு எல்லாம் சர்வீஸ் பண்ணி நீட்டாக அனுப்பாட்டி இருக்கேன் வண்டியை. இந்த வண்டி வந்து பாருங்கண்ணே, நேரில் வந்து பாருங்கண்ணே. ஒரு 9 to 10 லட்சம் லோன் பண்ணி கொடுத்தலாண்ணே. டயர்ல 6 டயர் ஒரிஜினல்ண்ணே, உள்ள இன்டீரியர் ஃபுல்லாக பாருங்கண்ணே. 1,04,000 தான் ஓடி இருக்கணும். கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் நீங்கள் கம்பெனிலாம் அடிச்சு கேட்டுக்கலாம். வண்டி ஒரு கம்பெனியில் ஓன வண்டி தான், வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குண்ணே. அண்ணே 14 அடி கிடையாது, 17 அடி, பக்கா 17 அடின்னு. சேஸ் இது எக்ஸ்டெண்ட் பண்ணல, ஒரிஜினல் சேஸ் தான். 1095 ப்ரோண்ணே, 17 அடி வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ், 1.5 இருக்குது, சிங்கிள் ஓனர், 67 நம்பர், ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்பர் தான். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்கண்ணே. வண்டி இந்த எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, ஒரிஜினாலிட்டி பாடியாக இருக்குண்ணே. இது லோன் வந்து ஒரு 10 லட்சம் லோன் பண்ணி கொடுத்துருவோம். நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுத்துருவோம். ப்ரோமா மோட்டார்ஸ்லாம் வந்து பார்க்குறது, நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டுண்ணே. ஆனால் 2015 மாடல்ண்ணே, அசோக்லாண்ட் தோஸ்து, பட்டக்கட்டு பவர் ஸ்டேரிங் வண்டிக்குண்ணே. சஸ்பென்சர் கிடையாது, ஃப்ரண்ட் பட்ட டைப் வண்டிங்கண்ணே. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணே, வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ், எஃப்சி 2 வருஷம் எஃப்சிண்ணே. இன்சூரன்ஸ் 12.5 வருஷம் இருக்குண்ணே. 4 டயர் ஒரிஜினல் டயர்னே, டேங்க் 2 ஹவர்ஸோட இருக்குது. வண்டி பிறந்ததே டேங்க் 2 ஹவர்ஸ் தானே. வண்டி பிறந்ததே டேங்கர் 2 ஹவர்ஸ் தானே. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. டேங்கர் லிட்டர் வந்து 3,499 லிட்டர்ண்ணே. உள்ள இன்டீரியர் ஃபோட்டோஃபில் பாருங்கண்ணே. கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் 1.5 ஓடி இருக்குண்ணே. கம்பெனி சர்வீஸ்லாம் கிடையாது, வெளியில் விட்டு பார்த்த வண்டி தாங்கண்ணே. நேரில் வந்து பாருங்கண்ணே, இந்த வண்டி 5,90 கேட்குறோம். என்ன பண்ணோம் பண்ணி கொடுத்துருவோண்ணே. பிறந்ததே 2 ஹவர்ஸ் தானே, டேங்க் 2 ஹவர்ஸ் தான். வண்டி தொட்டி கீட்டு எதுவுமே கிடையாது, பிறந்தே டேங்க் 2 ஹவர்ஸ். டேங்க் புதுசாக போட்டதுனே 3,490 லிட்டர் டேங்கர்ண்ணே. மோட்டருக்கு மோட்டர் தனியாக கழட்டி வச்சிருக்கோம், தனியாக மோட்டர் கொடுத்துட்லாங்கண்ணே. வந்து பாருங்கள், இந்த வண்டி ஃபைனான்ஸ் ஒரு 4.5 லட்சம் லோன் பண்ணி கொடுத்துருவோம். எந்த ஊராக இருந்தாலும் சரி, சென்னை திருச்சி மதுரை எல்லா ஏரியாவும் லோன் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன திருப்தி நான் பண்ணி கொடுத்துறேன். ரேட்டை பற்றி நீங்கள் எதுவுமே பயப்படணும், ரேட்டை என்ன பண்ணோம் பண்ணி கொடுத்துடலாண்ணே. 2019 மாடல் அசோக்லாண்ட் தோஸ்துண்ணே, பட்டக்கட்டு பவர் ஸ்டேரிங் வண்டி, 67 நம்பர், 2 ஓனர்ண்ணே. 2 ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, வெறும் 92,000 ஓடி இருக்குண்ணே. டயர்லாம் ஃப்ரண்ட் 2 டயர் சுமாராக தான் இருக்கணும், அரை கண்டிஷன் இருக்குண்ணே. பேக் 2 டயர் நல்லா இருக்குண்ணே. தொட்டி புதுசாக பாடி கட்டினதுனே, மதுரையில் புதுசாக பாடி கட்டின வண்டி தாங்கண்ணே. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குண்ணே. உள்ள இன்டீரியர் ஃபோட்டோஃபுல்லாக பாருங்கண்ணே. கிலோமீட்டர் தான் 93 சில்லறை ஏதோ ஓடி இருக்குண்ணே. புதுசாக பாடி கட்டின வண்டி, வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. உள்ள செட்டு கிட்டு எல்லாமே இருக்குண்ணே. வாங்க, இந்த வண்டி ஒரு 6.25 லட்சம் கேட்குறோண்ணே. ஒரு 6.60 ஃபைனலாக கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் ஒரு 5 லட்சம் லோன் பண்ணி கொடுத்தலாம். 5 லட்சம் 5.40 பண்ணி கொடுத்தலாண்ணே. உங்களுக்கு சிவில் வீல் எது இருக்கக்கூடாதுண்ணே. உங்களுக்கு ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் தான் லோன் பண்ண முடியுண்ணே. நீங்கள் விசாரி கையில் ஒரு 50 ரூபா 60 ரூபா எடுத்து வந்து லோன் பண்ணால் பண்ண முடியாதுங்கண்ணே. நீ நேரில் வாங்க பேசிக்கலாம், என்ன பண்ணும் பண்ணி கொடுத்துருவோம். ரேட்டை பற்றி நம்ம மட்டும் கவலைப்படாங்க, ரேட் என்ன பண்ணணும் பண்ணி கொடுத்துருவோம். கிலோமீட்டர் ஃபுல்லாக எங்கிட்ட உள்ள ஃபுல்லாக ஒரிஜினல் கிலோமீட்டர் தானே. எல்லாமே இந்த சுற்றி விட்டுனா சுற்றி விட்டலாம், 500 ரூபா கொடுத்தா சுற்றி விட்டலாம். ஆனால் 2 லட்சம் ஒன்று வண்டி நிற்கிது, 4 லட்சம் ஒன்று வண்டி நிற்கிது. எல்லாமே உள்ள கண்டிஷன் அப்படியே தான் நிற்கிது. கம்பெனி சர்வீஸ்னால் உங்களுக்கு சொல்லி தான் கொடுப்போம், வெளி சர்வீஸ்னால் சொல்லி தான் கொடுப்போங்கண்ணே. வந்து பாருங்கள், இந்த வண்டி ஈக்குவட்டாக சோழ மண்ணலாம் எல்லாத்துலேயும் ஒரு 5.40 to 5.50 ரூபா லோன் பண்ணி கொடுத்தலாம். உங்களுக்கு ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுத்துலாண்ணே. நீங்கள் கையில் இந்த வண்டிக்கு ஒரு ரூபா 1.20 கையில் வச்சுக்கோ, மீதி லோன் பண்ணி கொடுத்துருவோண்ணே. ஆனால் 2019 மாடல்ண்ணே, சிங்கிள் ஓனர்ண்ணே, கோல்டுண்ணே, டாடா ஏசி கோல்டு. 2019 மாடல் சிங்கிள் ஓனர், 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ்ண்ணே. 10 மாதம் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குண்ணே. வெறும் 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. புது பாடி கட்டின வண்டிண்ணே இதுவும். டயர் 4 டயர் புது டயர்ண்ணே. நாலு டயர் புது டயர்ண்ணே. உள்ள இன்டீரியர் ஃபோட்டோஃபுல்லாக பாருங்கள். கிலோமீட்டர் வெறும் 74 ஓடி இருக்குண்ணே. சீட் கவர்லாம் இப்போ தான் புதுசாக போட்டதுண்ணே. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குண்ணே.
நாலு டயர் இப்போ தான் புதுசு போட்டிருக்கேன். ரெண்டு ஒரு சேஃப்ஸி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ்ண்ணே. இந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸ் வந்து 4:30 கேட்குறோண்ணே. நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ணும் பண்ணி கொடுத்துருவாங்கண்ணே. இந்த வண்டி லோன் வந்து ஒரு 3.5 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுத்துருவாண்ணே. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி 3.5 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுத்துருவானே. கையில் நீங்கள் 1 லட்சம் ரூபா வச்சுட்டு தான் லோன் பண்ண முடியுண்ணே. அதுக்கு மேலே லோன் பண்ண முடியாது. நீங்கள் 50 ரூபா 60 ரூபா எடுத்து லோன் பண்ண முடியாது. கையில் ஒரு 1 லட்சம் ரூபா வச்சுக்கோங்க. ஈக்குவட்டாக சோழமுள்ள HDFC கோடாக் மஹேந்திரா எல்லா இதிலையும் லோன் பண்ணி கொடுத்துலாண்ணே. ஸ்ரீநிதி ஃபைனான்ஸ் எல்லா இதிலையும் பண்ணி கொடுத்துலாம். உங்களுக்கு ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்குண்ணே. நான் திரும்ப திரும்ப சொல்கிறதாங்கண்ணே, ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கணும். எங்களை பொறுத்தவரை வண்டி குவாலிட்டியாக இருக்கும். மற்றால் மாதிரி எந்த பிரச்சனை கிடச்சினா எதுவுமே கிடையாது. எங்களை பொறுத்தவரை வண்டி குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் செக் பண்ணியே எங்கிட்ட வந்து வண்டி எடுக்கலானே. ஆனால் 15 மாடல் ஜீட்டோ எஃப்சி 2 மாதம் இருக்குது. இன்சூரன்ஸு செப்டம்பர் வர இருக்குண்ணே. ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் இருக்காருண்ணே. இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சுண்ணே. அடுத்து உங்களுக்கு ஜீட்டோ வேணா ஜீட்டோ எடுத்து கொடுத்துருவாங்கண்ணே. பாருங்கண்ணே, ஜீட்டோ உங்களுக்கு சின்ன வண்டி, 4 வீல் வண்டி, என்ன வண்டி தேவையோ உங்களுக்கு எடுத்து கொடுத்தலாண்ணே. இந்த சின்ன சின்ன தெருக்குள்ளே சந்துக்குள்ளே போகிறதுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணணும் பண்ணி கொடுத்தலாங்கண்ணே. ஆனால் மைலேஜ் 28 கிடைக்குண்ணே. வாங்கண்ணே, உங்களுக்கு அடுத்து ஜீட்டோ அப்பே என்ன வண்டி தேவையோ நம்மக்கிட்ட எல்லா வண்டியும் இருக்குது. உங்களுக்கு சூப்பர் ஏசி, மின்ட்டு, மெகா எக்ஸல், உங்களுக்கு என்ன வண்டி தேவையை நம்ம எடுத்து கொடுத்துடலாண்ணே. சப்போஸ் நம்மகிட்ட இல்லைனாலும் உங்களுக்கு வெளியில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாண்ணே. 2020 மாடல்ண்ணே, டாடா ஏசி கோல்டுண்ணே. புது பாடி கட்டின வண்டி, வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. புதுசாக பாடி கட்டின லோக்கல் 84 நம்பர் தாங்கண்ணே. நேற்று எஃப்சி எடுத்துருக்கு, 2 வருஷம் எஃப்சிங்கண்ணே. இன்சூரன்ஸ் 10 மாதம் கரண்டாக இருக்குங்கண்ணே. ஃப்ரண்ட் 2 டயர் சுமாராக தான் இருக்குண்ணே. பேக் டயர் நல்லாயிருக்குண்ணே. பேக் டயர் ஒரு 70% இருக்குண்ணே. ஸ்டெப்படி சுமாராக தான் இருக்குண்ணே. கிலோமீட்டர் வெறும் 54,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்குண்ணே. கம்பெனி சர்வீஸ்லாம் கிடையாது, வெளி சர்வீஸ் தாங்கண்ணே. 54,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. வண்டி இன்ஜினு எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ்ண்ணே. ஒரு டிங்கரிங் வாழை எதுவுமே பார்க்காத வண்டி. ஆமாண்ணே, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்கண்ணே. இந்த வண்டி ஒரு 4:70 கேட்குறோண்ணே. 4:70 கேட்குறோம். இந்த வண்டிக்கு லோன் ஒரு 3.90 ரூபா லோன் பண்ணி கொடுத்துலாண்ணே. ஈக்குவட்டாக சோழமெல்லாம் எல்லாத்திலையும் 3.90 லோன் பண்ணி கொடுத்துடலாம். நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ணணும் பண்ணி கொடுத்துருவோண்ணே. 4,70,000 ரூபா கேட்குறோம். ஒரு 4:60 ஃபைனலாக கொடுக்கலாம். வந்து பாருங்கண்ணே, உங்கள் ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 70 ரூபா 80 ரூபா கையில் வச்சுக்கோங்க. மீது லோன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கு வண்டி பார்க்குறது ஸ்டீல் உத்தில பிரம்மா மோட்டார்ஸில் வண்டி பார்க்குறதுண்ணே. வந்து பாருங்கண்ணே. ஆனால் 2016 டாடா ஏசிண்ணே. கோல்டு எதுவுமே கிடையாது, சாதா வண்டி தானே, HD தானே. 4 ஓனர்ண்ணே. புது பாடி கட்டின வண்டி, திண்டுக்கல்லில் புதுசாக பாடி கட்டின வண்டி. 4 டயர் புது டயர், 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாண்ணே. இந்த வண்டி வந்து பாருங்கண்ணே, ஒரு 3 லட்சம் ரூபா கொடுக்கலாம். வண்டி ஷோரூம்லேருந்து எப்படி வருது, ஓனர் தானே கூட. ஆனால் வண்டி லட்டு மாதிரி இருக்கணே. வந்து பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள். அந்த வண்டிக்கு ஒரு 2.90 லோன் பண்ணி கொடுத்துருவோண்ணே. உள்ள இன்டீரியர் ஃபோட்டோ ஃபுல்லாக பாருங்கண்ணே. வண்டியில் செட்டு, சீட் கவரு, வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணே. உள்ள சீட் கவர்லாம் பாருங்கண்ணே. சீட் கவர்லாம் இப்போ தான் போட்டிருக்கேண்ணே. வண்டிக்கு ஏற்ற மாதிரி நல்லா கலர் கலராக போட்டு நிப்பாட்டியிருக்கோம். பாருங்கண்ணே, வாங்கண்ணே. இந்த வண்டி 2016 மாடல், 4 ஓனர்ண்ணே. இந்த வண்டிக்கு லோன் ஒரு 2.80, 2.75 லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் 2.90 கூட லோன் கொடுப்பாங்கண்ணே. இந்த வண்டி ஃபைனலாக ஒரு 3.5 லட்சம் ரூபா கேட்குறோம். வாங்கண்ணே, முன்ன பண்ண பேசிக்கலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்ட் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணே. 2019 கடைசி 20 நம்பர்ண்ணே. ஈகோண்ணே, மாருதி ஈகோ. வண்டி ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிண்ணே. பம்பர், கேரியர், புட்ரஸ்ட்டு எல்லாமே போட்டு வண்டி ஏர் பேக் வர டைப்புண்ணே. 2 ஏர் பேக் வருதுண்ணே. செட்டு கிட்டு ஆம்பு எல்லாமே இருக்குது. வெறும் 26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ண்ணே. இன்சூரன்ஸ் இப்போ தான் போட்டுக்கணும். இன்சூரன்ஸ் போட்டு 1 வாரம் தான் ஆகுதுண்ணே. ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டி, எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. டயர்லாம் கம்பெனிலேருந்து வந்த டயர் தாங்கண்ணே. அண்ணே, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் எல்லாமே வந்துருக்குண்ணே. அண்ணே, இன்டீரியர் ஃபுல்லாக பாருங்கண்ணே. உள்ள கீழே நூடுல்ஸ், மேட்டு கிட்டு போட்டு, உள்ள செட்டு கிட்டு, ஆம்பு, ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குண்ணே வண்டியில். பவர் விண்டோ தவிர மீது எல்லா ஆப்ஷனும் வந்து 2 ஏர்பேக் வர டைப்ண்ணே. இந்த உள்ள இன்டீரியர் ஃபுல்லாக ஜம்மு இருக்குண்ணே. பின்னாடிலாம் 2 பேபி சீட்டு போட்டிருக்குண்ணே. மேட்டு, புட்ரஸ்ட்டு, வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குண்ணே. 19 கடைசி 20ங்கண்ணே. ஈகோ இன்சூரன்ஸ் 1 வருஷம் ரெக்கார்டு கரண்ட்டுங்கண்ணே.
கம்பெனிலேருந்து வந்த டயர் தான் வெறும் 26,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணே. கம்பெனியில் அடித்து பார்த்து நீங்கள் இந்த வண்டி வந்து என்கிட்ட வாங்கலாம். லோக்கலில் 84 நம்பர் தானே, வாங்க என்ன பண்ணோம் பண்ணி கொடுத்தலாம் ரேட்டுண்ணே. ரேட்டு ஒரு 4.70 கேட்குறோண்ணே. முன்ன பொண்ணு என்ன பண்ணோம் பண்ணி கொடுத்தலாண்ணே. ஆனால் 2014ணே நிசான் எவாலையா? ஆ, இன்சூரன்ஸு போட்டு கரெக்டாக 10 நாள் ஆகுதுண்ணே. இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ரெக்கார்டு கரண்ட்ண்ணே. பெரிய முதலாளி வண்டி தாங்கண்ணே இது. ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புதுசாக தான் போட்டிருக்கு. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குண்ணே. எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. மைலேஜ் ஏசி போட்டால் 21 தருதுங்கண்ணே மைலேஜ். வீல் எல்லாம் டாப் பாயிண்ட் மாடல்ண்ணே. அலாய் வீல், ஆறு ஏர் பேக் எல்லாமே வந்துருங்கண்ணே. ஆறு ஏர் பேக் வருதுங்கண்ணே. மைலேஜ் ஏசி போட்டு 21 மைலேஜ் தருதுங்கண்ணே. நேற்று சென்னை போயிட்டு வந்தாங்கண்ணே. 21 மைலேஜ் தருது. வந்து நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ணோம் பண்ணி கொடுத்துருவாங்கண்ணே. டீசலில் 7 சீட்டரில் மைலேஜ் நல்ல மைலேஜ்ண்ணே. ஏசி போட்டு 21 மைலேஜ் தருதுங்கண்ணே. உள்ள இன்டீரியர் ஃபோட்டோஃபில் பாருங்கண்ணே. 2014 மாடல்ண்ணே நிசான் எவாலையாண்ணே. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குண்ணே. ஒரு பெரிய இடத்த வண்டிங்கண்ணே. மைலேஜ் ஏசி போட்டு மைலேஜ் 21 தருதுங்கண்ணே. நேற்று சென்னை போயிட்டு வந்தேன். மைலேஜ் ஏசி போட்டு 21 மைலேஜ் தருது. வண்டி பாருங்கள், வண்டி ரொம்ப ஜெனியூனாக இருக்குண்ணே. வெறும் 60,000 சில்லற தான் இங்கே கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. கிலோமீட்டர் 60 சில்லற தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. உள்ள இன்டீரியர் செட்டுக்கிட்டு வண்டி கம்பெனிலேருந்து எப்படி வந்துச்சோ ஒரிஜினாலிட்டி அதே மாதிரி. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்கண்ணே. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகாத வண்டி. வண்டி ரொம்ப ஜெனியூனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கிறேன். 5.5 லட்சம் ரூபா கேட்குறேன். முன்ன பண்ண கொடுக்கலாம். வந்து நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ணோம் பண்ணி கொடுத்தலானே. ஃபைனலாக 5,40,000 ரூபாய் கிடைக்கினேன். வந்து பாருங்கள், ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தலாம். வண்டி குவாலிட்டியான வண்டினே. வெறும் 60,000 தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. சீட் கவர்லாம் இப்போ தான் புதுசாக போட்டிருக்கேன். யார் ஆறு ஏர் பேக் வர டைப்பு. வண்டி ரொம்ப ஜென்யூனாக இருக்குண்ணே. எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட்டு போஸ்ட் லிஸ்ட் அடியாகாத வண்டி. வண்டி வந்து பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ணும். ஒரு ஸ்கைலோ டவேரா எடுக்கிறதுக்கு ஈக்குவலோட மைலேஜ் ஒரு 5 தான் கூட தான் கிடைக்குதுங்கண்ணே. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ணும் பண்ணி கொடுத்துருவோம். வண்டி பார்க்குற ஸ்டீல் வித்தில் பிரம்மா மோட்டர்ஸ் தான் பார்க்குறது. மதுரை மெயின் ரோட்டில் இருக்குது. நம்ம ஆஃபீஸ் அங்கே வந்து தான் நீங்கள் வண்டி பார்க்குறதுங்கண்ணே. நிசான் எவாலையா 2016 மாடல்ண்ணே. சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ணே. 5,000 ரூபா கேட்குற ஒரு 5.40 கொடுக்கலாம். நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ணும் பண்ணி கொடுத்துருவோம். ரேட்டு ஃபைனான்ஸ் ஒன்றால் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணே. உங்களுக்கு இந்த வண்டியில் சீட் கவர், அப்பல்சர், ஆயில் சேஞ்சு எல்லாமே இப்போ தான் பண்ணியிருக்குங்கண்ணே. வண்டி பெரிய இடத்த வண்டி. என்ன பண்ணோம் பண்ணி கொடுத்துருவோம். நேரில் வாங்க. வண்டி பார்க்குற ஸ்டீல் வித்தில் பிரம்மா மோட்டார்ஸ் தான் பார்க்குறது. நேரில் வாங்க. உங்களுக்கு ரேட் என்ன பண்ணோம் பண்ணித்தரேன். மற்ற மாதிரிலாம் எவ்வளோ சொல்லி அவ்வளோ சொல்லலாம் கிடையாது. எங்கிட்ட ரேட் ஒரு நியாயமாக தான் கொடுப்போம். ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். கிலோமீட்டர் சுற்றி உள்ள ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கிலோமீட்டர் இன்றைக்கி 500 ரூபா கொடுத்தா கிலோமீட்டர் சுற்றி விட்றாங்க. ஆனால் அந்ததெல்லாம் கிடையாது. 4 லட்சம் ஒன்று சரி, 5 லட்சம் ஒன்று அப்படியே தான் பாட்டிருப்போம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் எடுக்க போகிறீங்கண்ணே. இ மொதல் கிலோமீட்டர் பார்க்காதீங்கண்ணே. வண்டி கண்டிஷன் எப்படின்னு பாருங்கண்ணே. வரவங்க ஃபுல்லாக கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு கேட்குறீங்கண்ணே. கிலோமீட்டர் கணக்கில் எடுக்காதீங்கண்ணே. வண்டி இன்ஜின் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அதை மட்டும் பாருங்க. இன்ஜின் சேஸ் தெளிவாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோண்ணே. பார்த்துட்டு வண்டி வந்து எடுக்கணும். இந்த வண்டி நீ செக் பண்ணிட்டு கம்பெனியில் செக் பண்ணிட்டு வந்து எடுக்கலாண்ணே. இந்த வண்டியை வண்டி அந்தளவு குவாலிட்டியாக இருக்குண்ணே. ஆனால் 2011ணே மகேந்திரா லோகண்ணே. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குண்ணே. பெயிண்டிங் அடிச்சாகணுண்ணே கண்டிப்பாக. பெயிண்டிங்லாம் சின்ன சின்ன வேலை இருக்குங்கண்ணே. பெயிண்டிங் அடிச்சாகணும். இந்த வண்டி ஃபைனலாக 1.70 கேட்குற ஒரு 1.60 கொடுக்கலாங்கண்ணே. டி சரண்டர் தானே. சென்னை நம்பர் ஒரே ஓனர். இன்சூரன்ஸ் கிடையாதுண்ணே. ஒரு 1.60 ஃபைனலாக கொடுக்கலாங்க. விருப்பம் வந்து பாருங்க என்ன பண்ணும் பண்ணி கொடுத்தலாம். ரேட்டு டயர் 4 டயர் புது டயருங்கண்ணே. இப்போ தான் புதுசு எடுத்து போட்டிருக்காங்கண்ணே. 4 டயரும் உள்ள இன்டீரியர் சீட் கவர்லாம் புதுசுண்ணே. சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு எல்லாம் புதுசுங்கண்ணே. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணே. பெயிண்டிங் கண்டிப்பாக அடிச்சா ஒன்று சின்ன சின்ன டச்சப் போருக்கு இருக்குண்ணே. டி சரண்டர் சென்னை நம்பர் சிங்கிள் ஓனர்ண்ணே. இது ஒரு 1.70 கேட்குறோம். ஒரு 1.60 ஃபைனலாக கொடுக்கலாங்கண்ணே. இன்சூரன்ஸ் கிடையாது. 4 டயர் புதுசுங்கண்ணே. புதுசாக இப்போ தான் போட்டிருக்கு. நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ணோம் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு. ஆமாங்கண்ணே. ஆனால் அபே எல்டிண்ணே. 2013 மாடல்ண்ணே. புது பாடி கட்டின வண்டி. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணே. இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்தலாண்ணே. எஃப்சி 2 மாதம் இருக்குங்கண்ணே. இந்த வண்டி ஃபைனலாக ஒரு 1.65 கிடைக்கும். நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டி இப்போ லோன் ஒரு 70 ரூபா 80 ரூபா லோன் பண்ணி கொடுத்தலாண்ணே. வந்து பாருங்கள் தொட்டியை ஃபுல்லாக பாருங்கண்ணே. தொட்டியை ஃபுல்லாக பாருங்கண்ணே. போட்டா போலாம். உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவன் பார்த்துக்கோண்ணே. ஆ சரிண்ணே. உள்ள மெயினாக வேறு தான் காட்டணுண்ணே. இது எப்படி போகிற மாதிரி காட்டிடுறேண்ணே. சும்மா ஒரு ஒரு நார்மலாக ரொம்ப இதாக பேசிகிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு இதாக இருக்குண்ணே. ஆமாண்ணே.
வந்து பாருங்கண்ணே. 165 கேட்குறோம், 160 ஃபைனலாக கொடுக்கலாம். என்ன பண்ணுவோம், பண்ணி கொடுத்தலான்னு. இந்த வண்டி வந்து ஒரு கம்பெனியில் ஒன்று வண்டி, சிங்கிள் ஓனர்னே 2 மாதம் எஃப்சிஆர் கூண்டா இருந்துச்சு, கூண்டை கழட்டு தொட்டி போட்டுருக்காங்கண்ணே. வந்து பாருங்கள் என்ன பண்ணுவோம், ரேட்டு பண்ணி கொடுத்துருவோம். 165 கேட்குறேன், ஒரு 160 ஃபைனலாக கொடுத்தலாண்ணே. 2015 மாடல்ண்ணே, TN12 ஆவடி நம்பர்ண்ணே. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணே. எஃப்சி 2 வருஷம் காட்டியாச்சுண்ணே, நேரத்தை எஃப்சி காட்டியிருக்கேன். இன்சூரன்ஸ் 1 வருஷம் ரெக்கார்டு கரண்ட். வண்டி ரொம்ப தெளிவாக சிங்கிள் ஓனர் வரும், 54 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டே. ஒரு கம்பெனியில் ஒன்று வண்டி, கண்டெய்னர் வண்டி, கண்டெய்னர் கழட்டு தொட்டி கட்டியிருக்கேன் புதுசாக. உள்ள இன்டீரியர் போட்டோ ஃபுல்லாக பாருங்க. இன்டீரியரோட இவர் தான் மெயினான ஆளுண்ணே என் கம்பெனிக்கு. அவர் மாதிரி காட்டுங்கண்ணே. அவர் அடுத்து ஜிபி முத்து லெவலில் ஃபேமஸாக கொண்டு வர போகிறேன். ஜிபி முத்து மாதிரி அண்ணா. 2015 மாடல்ண்ணே, எஃப்சி நேரத்தை எடுத்துருக்கேன். இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்டாக இருக்குண்ணே. வண்டி கண்டெய்னராக இருந்துச்சு, கண்டெய்னர் கழட்டு புது பாடி கட்டியிருக்கோம். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது, சிங்கிள் ஓனர் தான். ஒரு கம்பெனியில் ஓன வண்டி வெறும் 54 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். நேரில் வந்து பாருங்கள். இந்த வண்டிக்கு 4 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுத்துருவோம். 5 ரூபா கேட்குறோம். ஒரு 1 லட்சம் ரூபா 120 கையில் வச்சுக்கோங்க, லோன் பண்ணி கொடுத்தலாம்னு இந்த வண்டிக்கு. ஆனால் வண்டி பார்க்குற ஸ்டீல் வித்தில் பிரம்மா மோட்டார்ஸில் பார்க்குற மதுரை மெயின் ரோட்டில் இருக்கேன். நீங்கள் எங்கே போனாலும் சரி, மதுரை மெயின் ரோட்டில் ஒரு லோடு வண்டியாக நிற்கும். நீங்கள் ரோட்டில் பார்த்தாலே தெரியும், ஐசிரோ பல்க்கு ஆப்போசிட்டில் இருக்கேன். அங்கே தான் வண்டி பார்க்குறதுங்க. எல்லா வண்டி இருக்குது நம்ம, லோடு வண்டி எல்லா வண்டி. பிக்கப் மட்டும் எங்கள்கிட்ட 7 வண்டி இருக்குண்ணே. சிட்டி பிக்கப் இருக்குது, 2009 பிக்கப் இருக்குது, 7 பிக்கப் இருக்குது, எல்லா பிக்கப் இருக்குது. இன்னொரு கம்பெனியிலே வண்டி நிற்கிதுண்ணே. உங்களுக்கு என்ன இதோ அப்டேட், நான் வர வர அடுத்த அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வண்டி பாருங்கள், நம்மகிட்ட ரெகுலராக வந்து பாருங்கள். என்ன பண்ணோம், பண்ணி கொடுத்துறேன். முதல் நம்ம கம்பெனிலேருந்து ஒரு விசிட் அடிச்சு பாருங்கண்ணே. டாடா ஏசி ஒரு 7-8 வண்டி இருக்குண்ணே. கோல்டு ஒரு 5 வண்டி இருக்குண்ணே. கச்சிடியில் ஒரு 2 வண்டி இருக்குது. என்ன ஜீட்டோ வேணுமாலும் எடுத்து கொடுத்துருவோம், சூப்பர் ஏசி வேணாலும் எடுத்து கொடுத்துருவோம், கேரி வேணாலும் எடுத்து கொடுத்துருவோம், ஈச்சர் 11 டன்னு எல்லா வண்டி இருக்குது. லோடு வண்டியை பொறுத்தவரை கவலைப்படாங்க. லோடு வண்டிக்கு நம்ம என்ன இது பண்ணுமோ பண்ணி கொடுத்துருவோம். பிரைஸ்லாம் நீங்கள் பயப்பட வேணாம். என்ன ரேட்டு வேணும் நேச்சுரல் பண்ணி கொடுத்துருவானே. வந்து பாருங்கண்ணே. ஆனால் 2010 மாடல்ண்ணே, 2 ஓனர் 909 டேங்கர் 2 சோடர் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் 1 வருஷம் காட்டி கொடுத்துருவோம். இந்த வண்டி ஃபைனலாக ஒரு 6 லட்சம் ரூபாய் கொடுத்துலாண்ணே. வந்து பாருங்கள் என்ன பண்ணும், பண்ணி கொடுத்துருவோம். ரேட்டு 6 ரூபாய் கொடுக்கலாம். டயரு 4 டயர் ஒரிஜினல் டயர், 4 டயர் புதுசாக போட்டிருக்கேண்ணே. 2 டயர் பட்டன் டயர். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குண்ணே. அண்ணே டேங்கு 8500 லிட்டருண்ணே, 7500 டேங்கரில் லிட்ரு, 7500 லிட்டருண்ணே. ஏர் பிரேக்கு, ஏர் ஆர்னு எல்லாமே வந்துடும். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது, ஆயில் மோட்ரு எல்லாமே இருக்குங்கண்ணே வண்டியில். 4 டயர் புதுசாக எடுத்து போட்டிருக்காங்கண்ணே. எஃப்சி இன்சூரன்ஸ் 1 வருஷம் காட்டி கொடுத்துருவோம். பெயிண்டிங் அடிச்சு நீட்டாக கொடுத்துருவோண்ணே. வண்டி ஃபைனலாக ஒரு 6 லட்சம் ரூபாய் கொடுத்துலாம். வந்து பாருங்கள் என்ன பண்ணுவோம், பண்ணி கொடுத்துருவோம். டேங்கர் 2 சோடு இருக்குது. இந்த வண்டி ஃபைனான்ஸ் 4.5 லட்சம் ரூபா ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கையில் ஒரு 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கையில் வச்சுக்கோங்க, மீது லோன் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு சிவில் இல்லாமல் இருந்துச்சுன்னா லோன் எவ்வளோ நாள் பண்ணி கொடுத்தலாண்ணே. உங்களுக்கு கரெக்டான பார்ட்டி இதுக்கு முன்னாடி வண்டி வச்சிங்கன்னா வட்டி இன்னும் கம்மியாகும். வாங்க என்ன பண்ண, பண்ணி கொடுத்துருவோண்ணே. ஆனால் 2015 மாடல்ண்ணே, பொலிரோ மேக்ஸி ட்ரெக் ப்ளஸ் டி இன்ஜின் வண்டிங்கண்ணே. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணே. சேஸு தொட்டிக்கிட்டு எல்லாமே தெளிவாக இருக்குண்ணே. எஃப்சி 2 வருஷம் காட்டி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் 3 மாதம் இருக்குண்ணே. 5 ரூபா கேட்குற ஒரு 4.90 ஃபைனலாக கொடுக்கலாண்ணே. விருப்பம் வந்து பாருங்கள். அந்த வண்டிக்கு லோன் ஒரு 4.30-4.40 ரூபா லோன் வாங்கி கொடுத்தலாண்ணே. டயர்லாம் நல்லா இருக்குண்ணே. பேக் 2 வாழக்காப்பட்டண்ணே. தொட்டி கட்டி உள்ளே ஃபுல்லாக போட்டால் பாருங்கண்ணே. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணே. போரான்சோன் டிஸ்க் ஆல்டர் பண்ணியிருக்கேண்ணே. போரான்சோன் டிஸ்க் ஆல்டர் பண்ணியிருக்கேன். உள்ள இன்டீரியர் போட்டோ ஃபுல்லாக பாருங்கண்ணே. உள்ள இன்டீரியர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குண்ணே. வாங்கண்ணே. இது 2015 மாடல்ண்ணே. இந்த வண்டி ஒரு 4.90 கேட்குறோம். ஏதோ முன்னப்பல கொடுக்கலாம். ஒரு 4.30 ரூபா லோன் வாங்கி கொடுத்தலாண்ணே. வந்து பாருங்கள் என்ன பண்ண, பண்ணி கொடுத்துருவோம். எல்லாம் எந்த ஃபைனான்ஸ்லாம் லோன் பண்ணி கொடுத்துருவோம். கச்சிடிஎஃப்சி, கோடாக் மஹேந்திரா எல்லாரையும் லோன் பண்ணி கொடுத்துருவோண்ணே. வந்து பாருங்கண்ணே. ஆனால் 2005 மாடல்ண்ணே, போரான்சோன் 6 வீல்ண்ணே. டேங்கர் 2 ஹவர்ஸ் போட்டு கொடுத்துடலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் 1 வருஷம் ரெக்கார்டு கரண்ட்டு. ஃபைனலாக ஒரு 3.30 ஃபைனலாக கொடுத்தலாம். வந்து பாருங்கள் என்ன பண்ணோம், பண்ணி கொடுத்துருவோம். ரேட்டு ஃபைனான்ஸ்லாம் லோக்கல் ஃபைனான்ஸ் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணுண்ணே. சில்வர் டேங்குண்ணே, வெறும் 6000 லிட்டர் டேங்குண்ணே. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குண்ணே. இன்ஜின் இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்குண்ணே. ஒரிஜினல் 6 வீல் தானே. உள்ள இன்டர்வியூ போட்டாப்ல பாருங்கண்ணே. சீட் கவர், அப்பல்சர் மேலே எல்லாமே வண்டிக்கு ஏற்ற மாதிரி கலர் கலராக போட்டு ஜம்முன்னு பாட்டியிருக்கோண்ணே.
பாருங்கண்ணே ஒரு 340 கேட்குற ஒரு 330 ஃபைனலாக கொடுக்கலாம். டேங்கர் ரெண்டா ஸ்போர்ட் கொடுத்துடலாண்ணே. எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ரெக்கார்டு கரண்ட் 2005 மாடல் ஒரிஜினல் சிக்ஸ் வீல்ண்ணே. ஃபோர் வீலர் இருந்து சிக்ஸ் வீல் ஆல்டர் பண்ணல, ஒரிஜினல் சிக்ஸ் வீல்ண்ணே. இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸ்னே. சேர்ஸில் ஒரு போட்டு கோடு கிடையாது, சேர்ஸ் வாழைப்பழம் மாதிரி இருக்கேன். வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி லட்டு மாதிரி வந்து பார்த்து எடுத்துகிட்டு போங்கண்ணே. 2010 மாடல் டெம்போ ட்ராவலர்ண்ணே. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் இருக்கு. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த வண்டி வந்து முதல் பார்த்து எடுத்துகிட்டு போங்கண்ணே. உங்களுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணி தரேன். ரேட்டு ஒரு 430 ஃபைனலாக கொடுக்கலாம். 450 கேட்குறேன், 430 நெட்டு போங்கண்ணே. வந்து பாருங்கள் என்ன பண்ண பண்ணி கொடுத்துருவோம். லோன் பண்ண முடியல, நிறைய பேர் லோன்னால தான் பிரச்சனைண்ணே. வந்து பாருங்கண்ணே, எங்கள் ஓன் யூஸ் வண்டி தான், எங்கள் ஓன் யூஸ்க்காண்டி தான் ரெடி பண்ணது. ஆனால் வண்டி இன்டீரியர் ஃபுல்லாக வண்டி சூப்பராக இருக்குண்ணே. வண்டி லட்டுமாக இருக்குண்ணே. எடுத்தால் சீட் கவர் மாற்றணுண்ணே. சீட் கவர் மாற்றணும். உள்ளே ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாக இப்போ தான் பண்ணியிருக்கேண்ணே. எல்லாமே டிவி செட்டு ஆம்பு ஆம்பு எல்லாமே இருக்குங்கண்ணே. வந்து பாருங்கண்ணே என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுத்துருவோம். ரேட்டு அப்பல்சரு டிவி செட்டு எல்லாமே புதுசுண்ணே. சீட் கவர் மட்டும் போடணுண்ணே. ஃப்ளோர் மேட்டு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணே. பாருங்கண்ணே டயர்லாம் அலாயில் தான் போட்டிருக்கேன், பலூன் டயர் தான். வந்து பாருங்கள் 450 கேட்குறேன், 430 ஃபைனலாக கொடுக்கலாண்ணே. விருப்பம் வந்து பாருங்கள் வண்டி ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிண்ணே. ஆனால் டேக்ஸ் போகிற நடப்பு டேக்ஸோ எல்லாமே டேக்ஸ் ஃபுல்லாக கரண்ட்டில் தான் இருக்குண்ணே. உங்களுக்கு சரண்டர் பண்ணி எல்லாம் சரண்டர் பண்ணி ரெடியாக இருக்குது. வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டு போகிறதா வேலை, எடுத்து போனால் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா வேலைங்கண்ணே. வண்டி அந்தளவுக்கு ஜென்யூனாக இருக்குங்கண்ணே. வந்து பாருங்கண்ணே பாருங்கள் ஃபிட்டிங்கே அந்த வண்டியில் 2.5 லட்ச ரூபாய் ஃபிட்டிங் இருக்குண்ணே. எல்லாம் ஃபிட் பண்ண ஃபுல்லாக எல்லாமே டாப்பு கேரியில் எல்லாம் கேரளா ஃபிட்டிங் சால்ட்ருண்ணே. வந்து நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுத்துருவோண்ணே. ஒரு 430 ஃபைனலாக கொடுத்துடலாண்ணே. முதல் 4.5 லட்ச ரூபா சொன்னேன். வந்து பாருங்கண்ணே 430 ஃபைனலாக கொடுத்துருவோம். 450 கேட்குற 430 ஃபைனலாக கொடுத்துருவோம். என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு. ஆனால் 2012 மாடல் சூப்பர் ஏசிண்ணே. டேங்க் ரெண்டா சோட இருக்குது, இரும்பு டேங்க்ணே. ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுண்ணே. இது ரொம்ப சீப்பாக தரேண்ணே. 120,000 ரூபாய் கொடுக்கலாண்ணே. புக்கோட தரேன். டேங்க் ரெண்டா எஃப்சி இன்சூரஸ் கடையாக சரண்டர் நீங்கள் தான் பண்ணிக்கணுண்ணே. 120 தரலாண்ணே. இந்த வண்டியில் வந்து டெம்பரேச்சர் ரேடியேட்டர் க்ளீன் பண்ணி போடணும். சின்ன சின்ன வேலை இருக்குங்கண்ணே, நீங்கள் தான் பார்த்துக்கணுண்ணே. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குண்ணே. டேங்கர் ரெண்டா சோட இருக்கு, 4 டயர் சுமார் தாங்கண்ணே. உள்ள கண்டிஷன் ரொம்ப சீப்பாக தானே. தனி டேங்கர் கோட்டுறவங்களுக்குண்ணே 120 தரேன். டேங்கர் ரெண்டா சோட இருக்குண்ணே. வண்டி இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குண்ணே. சின்ன சின்ன வேலை இருக்குது. ஹெட்டில் கேஸ் கட்டு வேலை இருக்குங்கண்ணே. கேஸ் கட்டு மாற்றணும். டெம்பரேச்சர் ஏறுது. ரேடியேட்டர் பாய்லர் ஆகுது. ஒரு 3 ஓஸ் மாற்றணும். எங்களுக்கு வேலை பார்க்க நேரம் கிடையாதுண்ணே. எங்களுக்கு ஏற்கனவே என்கிட்ட வண்டி 35 வண்டி 40 வண்டி இருக்குது. எல்லாம் வெளியில் ஃபுல்லாக வேலை நடந்துட்டுருக்கு. இந்த வண்டி வந்து பாருங்கள், இது ஃபைனலாக 1,05,000 ரூபாய்க்கு தரேன். எடுத்துகிட்டு போங்கண்ணே. டேங்கர் ரெண்டா சொல்றேன். டேங்கர் ரெண்டா சூட 30,000 ரூபா 40,000 ரூபா டேங்கர் ரெண்டா சொல்றதுண்ணே. சூப்பர் ஏசி 3 ஓனர்ண்ணே. விருதுநகர் அட்ரஸில் இருக்குது. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குண்ணே. 1:10 தரேன். எடுத்துகிட்டு போங்கண்ணே. எல்லாமே வண்டியில் புதுசு தானே. ஃப்ரண்ட் பானெட் பம்பர் கம்பர் எல்லாம் புதுசுறேன். இன்ஜினில் ஒரு கேஸ் கட்டு மட்டும் போச்சு, அதை மட்டும் மாற்றிட்டே வேலை முடிச்சுனே. இன்ஜினில் வண்டி ரன்னிங் தானே, நீங்கள் ஓடிட்டே போயிடலாம். டெம்பரேச்சர்னு 3 அந்த ஓஸ் வருண்ணே. அதில் அந்த 3 ஓசை மட்டும் மாற்றி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. இண்டிகோ சாதா இன்ஜின் தானே, சென்சார் கிடையாதுண்ணே. மின்ட் இன்ஜின் கிடையாது, இண்டிகோ இன்ஜின் தானே. ஆனால் 2012 மாடல் இண்டியாண்ணே. இந்தியா வண்டி ரொம்ப நார்மல் கண்டிஷன் தான். இன்ஜின் நல்லாயிருக்கு. பெயிண்டிங் வேலை பார்த்தாவணுங்கண்ணே. ஃபைனலாக 85 ரூபா கேட்குறோம். ஒரு 75 ரூபாய் கொடுக்கலாங்கண்ணே. டீ போர்டு வண்டிக்குண்ணே. ஒரு 2 ஓனர் கரூர் அட்ரஸில் இருக்குங்கண்ணே. வந்து பாருங்கள் சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்கண்ணே. நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ண பண்ணி கொடுத்துருவோண்ணே. ரேட்டு வண்டி நார்மலாக தான் இருக்குண்ணே. இப்போ வண்டி நல்லாயிருக்குங்களா நினைக்க வேணாண்ணே. வண்டி ஒரு பெயிண்டிங் பார்வை எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குண்ணே. டீ போர்டு தானே, டீ போர்டு தான் வெறும் 75 ரூபாய் கிடைக்கி சரண்டர் பண்ணி கொடுத்துலாங்கண்ணே. நீங்கள் ஓன் போர்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி மாற்றிக்க வேண்டிதானே. 2012 மாடல்ண்ணே இந்தியா. ஃபைனலாக ஒரு 75 ரூபாய் கொடுக்கலாம். வந்து பாருங்கண்ணே என்ன பண்ண பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய காண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களோட அப்டேட் இனி வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் செய்வோம் ப்ரோ. அது மாதிரி ஃபினான்ஸ் சப்போர்ட் வந்து கேட்பாங்க. நம்ம இப்போ பட்ஜெட் வந்து ஹை பட்ஜெட் தான் இப்போ பெரும்பாலும் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபினான்ஸ் சப்போர்ட் யாருக்குனாலும் ஃபினான்ஸு அவங்க கரெக்டான பார்ட்டி. இப்போ சிவில் ஒரு வீட்டுக்கு ஏசி வாங்கி கட்டாமல் விட்டுருக்காங்க.
ஒரு சின்ன சிவில் காட்டுனுச்சுனால் சிவில் ஸ்கோர் காட்டுனுச்சுனால் லோன் பண்ண முடியாதுங்கண்ணே. பண்ண முடியாது, லோன் பண்ண முடியாது. ஒரு சிவில் கிவில் இல்லாமல் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா லோன் எங்கனாலும் பண்ணி கொடுத்துறேன். ஏற்கனவே உங்களுக்கு வண்டி இருந்துச்சுன்னா வட்டி கம்மிங்கண்ணே, வட்டி கம்மியாக எந்த ஃபைனான்ஸ்னாலும் பண்ணி கொடுத்துறாங்கண்ணே. எல்லா ஃபைனான்ஸ், ஸ்ரீநிதி ஃபைனான்ஸ், எங்களுக்கு எல்லா ஃபைனான்ஸ் டே ஆஃப் இருக்குங்கண்ணே. உங்களுக்கு ஸ்ரீநிதி ஃபைனான்ஸ், ஈக்குட்டா, சோழமண்டலம், HDFC, கோடாக் மஹேந்திரா, எல்லா இதுலையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேண்ணே. நீங்கள் லோனை பற்றி பயப்படவே வேண்டாங்கண்ணே. எங்களை பொறுத்தளவு வண்டி குவாலிட்டியாக இருக்கும், வண்டி ஜென்யூனாக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு வருஷம் தொந்தரவு இருக்காது, நிம்மதியாக ஓட்டலாம். நல்ல வண்டிலாம் சொல்ல மாட்டேன், ஒரு வருஷம் நிம்மதியாக ஓட்டலாங்கண்ணே. கிலோமீட்டர்லாம் உள்ள கண்டிஷன் தான். இந்த மற்ற சுற்றி நிப்பாட்டுறோம், நீங்கள் வர்றவங்க இன்றைக்கி வர்றவங்க வந்து கிலோமீட்டர் தான் கேட்குறீங்கண்ணே. கிலோமீட்டர் கணக்கில் எடுக்காதீங்கண்ணே. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஜின் நல்லா இருக்கான் பாருங்க, நான் எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுறேன். ஆனால் வண்டியில் இந்த வேலை இருக்குன்னு சொல்லி தரேன், எடுத்துகிட்டு போய் பார்க்குற மாதிரி பார்த்துக்குவேன். எங்களை பொறுத்த எல்லா வண்டி குவாலிட்டியாக வேலை பார்த்து தான் படிப்போம். ஒரு சில வண்டி என்னென்ன வேலை இருக்கும் நான் சொல்லி தான் கொடுப்பாங்கண்ணே. அந்த அளவுக்கு தான் எங்கள் தொழில்ண்ணே. நாங்கள் இப்போ இன்னையோட போகிறது கிடையாது, ரெகுலராக எங்கிட்ட வண்டி எடுத்தவங்க ஃபுல்லாக எல்லாம் எங்களை பார்க்காம நிறைய வண்டி எல்லாம் அனுப்பிட்டுதான் இருக்கணும். ஆமாங்கண்ணே, கஸ்டமர் ஃபுல்லாகவே எல்லாம் ஏற்கனவே எடுத்தவங்க ஃபுல்லாக எங்களுக்கு ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்க, பிரம்மாவா வண்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பேராதுண்ணே. ஆனால் இருந்தாலும் உள்ள வேலையெல்லாம் அங்கே சொல்லி தான் கொடுப்போங்கண்ணே. ஆனால் வண்டியில் இந்த வேலை இருக்குது, எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கோங்க. பார்த்து உங்களால் இது பண்ண முடிஞ்சால் எடுங்க. இதை நாளைக்கு போய்ட்டு எங்கிட்ட எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுனே. அதனால தான் எல்லாம் ஓப்பனாகவே பேசுகிறேன். நீங்கள் நாளைக்கு வந்து பார்க்குறீங்களா, வந்தீங்கனாலும் ஒரு சந்தோஷமாக அந்த டீ சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட அனுப்புகிறோண்ணே. ஆனால் நாளைக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு நாளைக்கு எந்த இது வந்துடக்கூடாதுங்கண்ணே, அதையும் பார்த்துக்கோ. நாளைக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு என்னடா நம்மளை இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. வண்டியை நீங்கள் பார்த்துட்டு ஒரு மெக்கானிக் வந்து கூட்டு வந்து கூட செக் பண்ணி எடுங்கண்ணே. நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் நம்ப வேண்டாம். நாங்கள் சொல்கிறேன், நாங்கள் வந்து மெக்கானிக் கூட்டு வந்து எடுங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், எங்களுக்கு அது எங்கள் வண்டி எங்களுக்கு தங்கம் தாங்கண்ணே. இருந்தாலும் நீங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து நீங்கள் எடுங்க பார்த்து. ஸோ பேசின கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இவளுடைய நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட அப்டேட்லாம் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.